நாதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் உமானந்தன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் உமானந்தன் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். சமீபத்தில் சினிமா உலகின் மார்க்கண்டேயன் சொல்லக்கூடிய நடிகர் சிவகுமார் அவர்கள் அவர்களை பற்றி ஒரு வழக்கு ஒன்று திருப்பதி கோவில் நிர்வாகம் பதிவு செய்திருக்கிறது. அதாவது சிவகுமார் அவர்கள் கோயில் நிர்வாகத்தை பற்றி தவறாகவும் கோவில் நிர்வாகத்தில் சில முறைகேடுகள், அதாவது அந்த கடவுளை தரிசிக்கும் போது பெருமாளை தரிசிக்க போகும்போது விஐபிக்கு ஒரு முறையும் அதே போல சாமானிய மக்களை ஒரு நிமிடம் கூட பார்க்க விடாமல் துரத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பேசு பொருளை வந்து மேடையில பேசியிருக்காரு. அது குறித்தான ஒரு வழக்கு ஒண்ணு பதிவாயிருக்குது. அத திருப்பதி கோவில் நிர்வாகம் தேவஸ்தான நிர்வாகம் அவர் மீது வழக்கு பதிந்திருக்காங்க. ஆனா இதை நீங்க வரவேற்று பேசுறீங்க. இது வந்து அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆகும் போல கடந்த சில நாட்களாகவே, அதாவது கடந்த இந்த குவாரண்டைன் இந்த கொரோனா கால ஊரடங்கு சமயத்துல தொடர்ந்து எப்பயோ பேசின விவாதத்தெல்லாம் எடுத்து வைத்து நம்ம வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையா? ஜோதிகாவுக்கும் அப்படிதான் வந்துச்சு, விஜய் சேதுபதிக்கும் அது மாதிரிதான் வந்துச்சு, இப்ப நடிகர் சிவகுமாருக்கும் திருப்பதி கோவில் நிர்வாகம் அப்படிதான் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறது. இது ஏன் அந்த பிரச்சனை நடக்கும் போது அந்த மாதிரி ஒரு விவாதம் பேசி பல வருடம் ஆனதுக்கு அப்புறம் நாம எடுத்து அதை விவாதமாக்கி இப்ப தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டாக்குறோமா இந்த சமயத்துல? உங்களுக்கு ரொம்ப பெரிய கேள்வி மாதேஷ். வந்து நீங்க சொல்றது தப்பு எப்ப நடக்குதோ உடனே ஏன் தட்டி கேட்கலன்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப நான் கேக்குறேன், இதே இவரும் சிவகுமாருக்கு அதை திருப்பி போடுங்க. திருப்பதியில எப்ப அவர் அந்த தப்பு கண்டுபிடிச்சாரோ உடனே ஏன் அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணல அவரு? அவர் ஏன் அப்புறம் எப்பவோ பேசுறாரு? அது நடந்து இன்னொன்னு, தப்பு எப்ப நடந்தாலும் தப்பு தானே. அது 10 வருஷம் கழிச்சு அது ரைட் ஆயிடாதுல்ல. கொலை ஒண்ணு பண்ணா 10 வருஷம் கழிச்சு அது கொலை இல்லைன்னு ஆயிடுமா? போலீஸ் எப்ப வேணா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்ல. தவறு என்பது எப்பவுமே தவறுதான். ஏன் இப்ப பண்ணீங்க, ஏன் அப்ப பண்ணீங்கன்னு கேக்குறது. இரண்டாவது, இப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும் சிவகுமார் சார்? அந்த தவறு எப்போ கண்ணுல இருந்து பாத்திருக்கேன், நான் புருடா விடல, நானே இருந்தேன் அந்த தவறு நடக்கச்சேன்னு இருந்தாரு. ஏன் அத வெளியிடத்துல ஒரு கல்லூரி விழால பேசணும் அவரு? அத பேச வேண்டிய இடம் எங்கு, யாரிடம் பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும் அது தெரியாது அவருக்கு. அவர் படத்துல ஒரு தப்பு நடக்குது, ஒரு ப்ரொடியூசர் கிட்டனா மேடையில போய் பேசுவாரா? அதே படத்தோட ப்ரொடியூசர் ஷூட்டிங்ல தானே பேசுவார் அவரு. அப்புறம் ஏன் இன்னொன்னு, இப்போ திருப்பதிக்கு இது எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. இது திருப்பதிக்கு ஒரு பக்தர் இப்போ அந்த வீடியோவை பார்த்திருக்க, அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை என்க்ளோஸ் பண்ணி ஒரு இமெயில அவர் அனுப்பிச்சிருக்காரு அவர்களுக்கு. அவங்களுக்கு அவங்க அதை கையில வாங்கிட்டு அவங்களுக்கு எப்ப போய் சேர்ந்திருக்குதோ திருப்பதி தேவஸ்தான அத்தாரிட்டிஸ்க்கு, அவங்க அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி நீங்க தவறு நினைச்சீங்க? நானே இப்ப எவ்வளவு வீடியோ வருது, அத எல்லாரும் என்ன தினமும் வீடியோ பாத்துக்கிட்டே இருப்பாங்களா யூடியூப்ல, என்னென்ன நடக்குது என்னென்னன்னுட்டு. தப்பு எப்ப நடந்தாலும் தட்டி கேட்கலாம். இதையே நீங்கள் திருப்பி சிவகுமாரிடம் கேளுங்கள், பேச வேண்டிய இடம் இங்கே, யாரிடம் பேச வேண்டும், எப்பொழுது பேசி இருக்க வேண்டும், எங்கு பேசி இருக்க வேண்டும், அதெல்லாம் அவரை கேட்டுட்டு அப்புறம் இந்த கேள்வி வரணும். இங்க அடுத்து நான் கேட்கிறேன், அவர் அந்த இது கேட்டிருக்காரு அசுத்தமா போனாங்கன்னுட்டு. இவர் எவ்வளவு ஷூட்டிங்க்கு போயிருக்காரு, ஹீரோவா இருக்கச்சியும் சரி மெச்சூர் ரோல் பண்ணச்சியும். அப்ப கோயில் எல்லாம் ஷூட்டிங் எடுக்கச்சு, அந்த ஷூட்டிங் இவரோட சக நடிகர்கள் நடிகைகள் சுத்த பத்தமாக தான் அந்த ஷூட்டிங்க்கு வந்தாங்களா கோயிலுக்குள்ள? அப்பயே வாய மூடி கப்புன்னு இருந்தார் அவரு. சொல்லுங்க. இல்ல மேடம், அந்த தஞ்சை பெரிய கோயில்ல தீண்டாமை இருக்குன்னு பேசினாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஜோதிகா சர்ச்சை வந்த போது அவர் பேசுறாரு. நிறைய பேரே பதில் சொல்லிட்டாங்க. இப்ப அவர் தஞ்சை கோயில பத்தி பேசுறாரு. இப்ப நானும் கேக்குறேன், அவரோட பிள்ளை சூர்யா பெரிய வீடு கட்டிருக்காரு, இப்போ அந்த வீடு கட்டின மேஸ்திரிய அவர் உள்ள பாக்க விடுவாரா? இல்ல இவர் பெட்ரூம்ல அந்த கட்டில பண்ண கார்பெண்டர் கட்டின மேஸ்திரிய? மேடம், அதாவது தஞ்சை பெரிய கோவில்ல தீண்டாமை இருக்கிறதா திரு சிவகுமார் பேசினாருன்னு நீங்க ஒரு விவாதத்தை எடுத்தீங்க. எப்பன்னா ஜோதிகா அவர்கள் சர்ச்சையில மாட்டும் போது, ஜோதிகா சர்ச்சை வந்து அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது, ஜி தமிழ் தொலைக்காட்சியில எப்பவோ பேசின ஒரு விவாதத்தை எடுத்து வச்சு நீங்க விவாதம் பண்ணீங்க. அந்த சமயத்துல சிவகுமார் கடந்த காலங்கள்ல இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. சோ இது வந்து என்னைக்கோ பேசினது திரு சிவகுமார் அவர்கள். சிவகுமார் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடணும், ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் மேல வழக்கு பதிவாகணும்ன்றதுக்காக தோண்டி எடுக்கப்பட்டது போல இருக்கு அப்படின்றதான் பலருடைய வாதமா இருக்குது. சரி, இப்படி சொல்றவங்க கிட்ட நான் கேக்குறேன், சிவகுமார் பேசாதத நாங்க குற்றச்சாட்டு, நீங்க எங்களை அது குற்றச்சாட்டா? சிவகுமார் பேசினாரா இல்லையா? அது பொய் இல்லல்ல அவர் பேசினது, ஜோதிகா பேசினது பொய் இல்லல்ல. நாங்க யாராவது போய் அவங்களை கத்தியை காமிச்சு துப்பாக்கியை காமிச்சு
பேசாம பேசாதத நாங்க பேசணுமா? பேசினதை தானே பேசணும். யாரும் அவங்க போர்ஸ் பண்ணல பேசுங்கன்னு. அப்போ உங்களோட ஆர்குமெண்ட் என்ன? என்ன வேணா உளறுவாங்க, யார வேணா குற்றம் சாட்டுவாங்க, நாங்க சும்மா இருக்கணுமா? இருக்கு மேல முழங்கும்
கண்ட மேடையில போய் கண்டதை பேசும் சிவகுமார் ஏன் அந்த கண்டனை செய்த அவரை ஏன் விட்டார் கோயிலுக்குள்? அப்பவே நான் சாத்தி ஏன்னா அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு ஏன் அங்க கேட்கல? இல்ல அங்க போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? கெஸ்ட் ஹவுஸ் நம்ம கிரீவன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் ஏன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க ஏன் அவருக்கு பூர்ணகும மரியாதை கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் பண்ணீங்க அப்படின்னு ஏன் சொல்லலாப்பா அவரே? அத அப்ப நடந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பாத்துட்டு சும்மா இருந்துட்டு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு மேடையில போய் எதுக்கு இதை பேசணும்? எங்க பேச வேண்டுமோ அதை பேசி இருக்க வேண்டும். திருப்பதி கோவில்ல சாமானியனுக்கு ஒரு ஒரு நீதியும் அதே போல விஐபிகளுக்கு ஒரு நீதியும் இருக்குன்றத ஒரு பொது மேடையில பல பல மாணவர்கள் முன்னிலையிலும் பல மக்கள் பல லட்சம் மக்கள் முன்னிலையிலும் திரு சிவகுமார் பேசுனது தப்புன்னு சொல்றீங்களா? எப்படி பாருங்க, அவர் பேச ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அந்த இடத்துல, ரெண்டாவது தப்பு எங்கு நடந்ததோ அதை அங்கு தட்டி தட்டி தான் இருக்கும் போது இந்த மேடையில வீராப்பா சம்பந்தம் இல்லாதவங்க இல்லாத இருக்கச்ச அந்த கல்லூரிக்கு திருப்பதியில நடந்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் கேக்குறேன், ஜோதிகா சூர்யானா ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாங்கனாக்க அவங்களுக்கு அங்க முதல் மரியாதை கிடைப்பது இல்லையா? இப்ப திருத்தணி கோயில்ல போனாங்கல்ல ஃபேமிலியோட, அங்க சாமானியர்களை விட்டு விட்டு இவர்களே விஐபி கியூல போனாங்க. அந்த வீடியோ அவங்க எல்லாம் வந்திருக்குல்ல, அவங்க கேளுங்க, ஏன் சாமானியர்களுடன் இருந்து கொண்டு ஏன் போகவில்லை? சிவகுமார் ஐயாவை கேளுங்க, பழனிசாமி கவுண்டர் ஐயா அவர்கள், சிவகுமார் பழனிசாமி கவுண்டர் தானே அவரு, சினிமா பேரை மாத்தினவங்க உமானந்தன் மேடம். உடனே அவருடைய ஜீனு அவருடைய 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 பெயர் அவருடைய உண்மையான பெயர் எல்லாம் அதுக்குள்ள சோதனை பண்ணி எடுத்துட்டீங்க போல ரொம்ப வேகமா. ரொம்ப நாளா தெரியும் என்ன சார், சிவகுமார் வரும்போது நான் படிச்சிட்டு இருந்தேன், நான் தான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், எனக்கு 65 வயசு ஆச்சு. சிவகுமார் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரு ஏவிஎம் காக்கும் கரங்கள் நினைக்கிறேன், நான் ஸ்கூல்ல படிக்கச்ச ரிலீஸ் ஆன படம். சரி, அப்பல அவர் சொல்ற விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்றதுதான் வாதம். ஆனா வந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கலாம், அப்படி எல்லாம் நடக்கலன்னு சொல்லலாம், அதையே அப்ப பேசல, அப்ப அந்த இடத்துல ஏன் அவர் தட்டி கேட்கலன்றது என்ன மாதிரி வாதம்னு எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப நடக்குதுன்னு சொல்றாரு இல்ல மேடம், நியாயமா இப்படி அநீதி நடந்து விட்டது அப்படின்னு இருக்க, அந்த அநீதி நடந்தது உங்களுக்கு எனக்கும் தெரியாது, தெரிந்தவர் அவர் தான் அந்த அநீதி நடக்கிறப்ப. அப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்க பேசிட்டாரு அவரு? அநீதியை எல்லா இடத்திலும் தட்டி கேட்க வேண்டும் இல்லையா? அவரு சினிமா துறையில் இருக்கும் அநீதிகளை ஏன் தட்டி கேட்கவில்லை? அவரு ஏன் எங்க இந்து கோயில்கள் எங்க இந்து நம்பிக்கைகள் தான் கிடைத்ததா அவருக்கு தட்டி கேட்பதற்கு? அவர் தைரியம் எங்களுடையது மாத்திரம் தானே அவருக்கு? ஏன் அநீதியை தட்டி கேட்கிறவர் ஏன் லைலா காலேஜ் பத்தி பேசல? அங்க பாரத மாதாவை அசிங்கமாக அறைந்தார்களே, அப்பயே அங்க எங்க போச்சு அந்த நியாயமான நியாயம் அவருக்கு? அநீதி எங்களுடைய கோயில்களில் நடப்பவை மாற்றும் தான் அவருக்கு அநீதிய. அநீதி எல்லா இடத்துல இருந்தாலும் தட்டி கேட்கலாம்ல. ஏன் அவர் இன்னொன்னு கேட்கட்டும், முஸ்லிம்ஸ்கள் எல்லாம் லேடிஸ் பர்கா போடுறாங்க, அது பெண்ணியத்துக்கு எதிரானது இல்லையா? அதை தட்டி கேட்கட்டும் அவரு. இப்ப இங்கிலாந்துல போய் போப் கிட்ட அவர் கேட்கட்டும், இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ்ல அவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அவர் போப் கிட்ட கேட்கட்டும், எங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுங்க. மேடம் பிளீஸ் மேடம், நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா நடிகர்களையும் திரைத்துறை சார்ந்த எல்லாரையுமே இந்துக்களுக்கு எதிரியாகவே நீங்க அவங்களை கட்டமைக்கிறீங்களா? அவங்க அப்படி இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுறாங்கன்னு நீங்க அவங்களை வந்து எதிரியாவே பாக்குறீங்களா? எல்லாரும் இப்படி பகச்சுக்கிட்டா என்ன மேடம் அர்த்தம்? பாருங்கப்பா, இப்ப நாங்க இளையராஜாவ சொல்றோமா, யாரு இப்படி பேசி அனாவதி பண்றவங்கள தானே கேக்குறோம்? இப்ப ஒண்ணுமே பேசாதவங்கள நாங்க வம்பு கிழக்குறோமா? அவங்கதான் எந்த வம்பு கிழக்குறாங்க? எங்க இந்து மதத்தை பற்றியும் எங்கள் வழிபாட்டு தலங்களை பற்றியும் எங்கள் நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்தி விட்டு அவங்களை நாங்க வம்ப கிழக்குறோங்கிறீங்க, இது என்ன நியாயம் உங்களுக்கு? சும்மா இருக்கிறவங்களையா நாங்க வம்ப? அவங்க தானே எங்களை வம்பு கிழக்குறாங்க. அவர் தானே பேசினாரு, நான் முன்னாடி போய் இவர் சிவகுமார் சார கையப்பிடிச்சு இழுத்துட்டு வந்து பேசுனா அதுக்கப்புறம் நான் வம்பு கிட்டேன் அவரை. அவர்தானே பேசினாரு எங்களை பத்தி, பேசிட்டு அவங்களை நாங்க கட்டம் போடுறோம்ங்க. அவங்க பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க, சரணயத்து கடங்கிறீங்களா? எங்களை நாங்க என்ன எல்லா வம்புக்கும் போறோமா? இப்ப பேசாதவங்க நீங்க இந்த மாதிரி பேசுறவங்கள சொல்றீங்க, பேசாதவங்க 200 பேர் 300 பேர் இருக்காங்களே பிலிம்ல, நாங்க அவங்க பற்றி பேசுகிறோமா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து சமீபத்துல விஜய் சேதுபதியை வம்பிழுத்தீங்க, அதாவது விஜய் சேதுபதி விஷயத்த ஏற்கனவே கிரேசி மோகன் பேசியிருக்காரு, வீடியோவாவே இருக்கு, அன்னைக்கெல்லாம் கிரேசி மோகனை நீங்க எதிர்க்கவே இல்லையே. சரிப்பா, நான் உங்க கிட்ட இப்ப சொல்றேன், இதே கேள்வியை என்ன இன்னொரு சேனல் கேட்டாங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன், அதை பத்தி கேளுங்க.
திரும்பி திரும்பி கேட்கறதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தப்பு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஒண்ணுமே தெரியாத பப்பா, ஒண்ணுமே தப்பு பண்ணல அவரு, தேமேனு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாரு, நான் போய் அவர் நாங்க போய் அவரை வம்பு குளித்தோம், என்னமா லாலிபாப் சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தவரை லாலிபாப்பை பிடுங்கி கண்ணத்துல நாலு குடுத்து வம்பு குளித்தோமா நாங்க, அவராதானே வம்பு குளித்தா, ஜோதிகாவை முன்மொழிகிறேன்னுட்டு. ஏன் இப்ப நான் உங்களை கேக்குறேன், அந்த சமுத்திரகன் ஏன் யார் அவரு, இந்த பொன்மகள் வந்த ஆளு பார்த்துட்டு சொன்னாரு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னாரு, படத்துலதான் அவர் கேள்வி கேட்டாரு, ஏன் நாலு நாள் முன்னாடி ஒரு பெண் குழந்தையை ஒரு ஏழு வயசு குழந்தை பிச்சை எடுக்க அம்மா வந்து மென்டலி சேலஞ்சுக்கு அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு இந்த கொரோனால பசிக்கு போன பெண் குழந்தையை சீரழித்தார்களே நால்வரும் ஐவரும், ஏன் அதை பத்தி வாய கிடக்கல, நிஜமாவே நடந்திருக்குது, அவரே சமுத்திரகனை வீட்டுல பாத்துட்டு பொன்மங்கல வந்து பாத்துட்டு பொங்குறாரு, நிஜமாவே நடந்திருக்குது, அதை பார்த்துட்டு பொங்க பொங்க சொல்லுங்க, அந்த ஏழு வயது குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன ஆதரவு தெரிவிச்சீங்க, இல்ல அந்த அந்த குழந்தையை மீட்டெடுத்து நீங்க என்ன உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கீங்க சொல்லுங்க. இப்ப ஊர்ல இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணிருக்கோம் நாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணி போலீஸ் இதை நீத்து போக செய்ய போறாங்க, அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த குழந்தைக்கு எல்லா வித ஹெல்ப் வேணும், அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று we have initiated the steps. நாங்க சும்மா வாய் சொல்லில் வீரர் இல்ல, மேலே கிடைச்சா முழங்கெடுத்துக்கலாம், ஏன்னா நாங்கள சாதாரண ஆள் தானே, எங்களுக்கெல்லாம் என்ன மேடை அமைச்சு கொடுப்பாங்களா, இல்ல கண்ட மேடையில போய் நாங்க பேச முடியுமா? சரி மேடம், இப்போ சினிமாவில எதேனும் ஒரு ஒரு வார்த்தை பேசிட்டு சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரா நீங்க எல்லாம் உருவாயிட்டீங்க, இப்ப இந்த மாதிரி பொது மேடையில எங்கேயோ போய் பேசும்போது கூட அதையும் எடுத்து வச்சு எஃப்ஐஆர் வழக்கு பதிவுற அளவுக்கு கொண்டு போறீங்க, கடுமையான கண்டனங்கள் வைக்கிறீங்க, உடனே தனிநபர் தாக்குதல் கூட இறங்குறீங்க, இது எந்த மாதிரி ஒரு போக்கு மேடம் எல்லாம் இந்து? சரி நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேர் என்ன வர்மாவா, இப்போ போன வாரம் திருமாவளவன் நக்கரா மாறி போட்ட உடனே என்ன ஸ்பீடா 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணீங்க, அப்ப ஆக்ட் பண்ணது நான் லைலா காலேஜுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், 1.5 வருஷம் ஆச்சு, அது தனி மனிதனுக்கு கூட பாரத மாதாவை இழிவுபடுத்தினார், என்னுடைய நான் நித்தம் வணங்கும் சிவபெருமானை அசிங்கப்படுத்தினாங்க, அதை பண்ணவர் யாரு, அதை இனாகிரேட் பண்ணவர் யாரு, சகாயம் ஐஏஎஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் போய் அந்த எக்ஸிபிஷனை இனாகிரேட் பண்ணார், என்ன மாதிரி ஒரு 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது என்னாச்சு கிடப்புல போட்டாங்க, 1.5 வருஷம் அந்த கம்ப்ளைண்ட் தூங்கலாம், ஆனா இந்த வர்மாவோடது ஒரு நாள் கூட தூங்கல அந்த கம்ப்ளைண்ட், இதுக்கு அதுக்கு எங்க கம்பாரிசன் இருக்கு சொல்லுங்க. அந்த வர்மாவை 10 மணிக்குள்ள மீட்டு கொண்டு வந்தது பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் தான் வேகமா மீட்டு கொண்டு வந்தோம், அதையும் செஞ்சிருக்கீங்க, அநியாயம் நடந்தா கட்டி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்துக்களுக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் பாஜக இல்ல இந்து உணர்வாளர்கள், ஏன்னா முன்ன மாதிரி நாங்க சொரணம் கேட்டு இல்லை, இப்போ கொஞ்சம் ரோஷம் இருக்கு எங்களுக்கும், அதனால மீட்டோன்றது பெருமையா சொல்லிருக்கிறேன், என்ன தப்பு, தப்பு நடந்தது லைலா காலேஜ் நீங்க உள்ள எடுத்து வச்சிருந்தாக்க அதுக்கு ஏன் கேட்கல, லைலா காலேஜ் ஏன் ஆக்ஷன் எடுக்கல, இன்னும் இது வரைக்கும் சகாயம் மேல் ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் ஆக்ஷன் எடுக்கவில்லை சொல்லுங்க. மேடம் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, தஞ்சை பெரிய கோவில் விஷயத்துல உதயபூர் பேலஸ் மாதிரி ஒரு பெரிய கட்டடம்னு ஜோதிகா சொல்றாங்க, தஞ்சை பெரிய கோவில், அதே போல பள்ளி கல்லூரிகள் கட்டுறதுக்கும் அதே போல மருத்துவமனைகள் கட்டுறதுக்கும் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுவிக்கிறாங்க, மருத்துவமனைகள் கட்டுறதும் பள்ளிகள் கட்டுறதும் வரவேற்கக்கூடிய விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க ஜோதிகா, பாராட்டலாமே, அதை சொன்னவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டெப் எடுக்கட்டும், முதல் செங்கல் அவங்க எடுத்து வைக்கட்டும் ஸ்டெப்ப, இப்ப இவ்வளவு சம்பாதிச்சாங்களே அவங்க, எங்கேயாவது ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்காங்களா, அவங்க ஒரு ஸ்கூல் 24 hours பேசுறாங்க, ஒரு 24 மணி நேரம் ஃப்ரீ கிளினிக் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, ஆஸ்பத்திரி எல்லாம் கட்ட வேண்டாம், ஏன் சரவணா ஸ்டோர்ஸ் நகைக்கு விளம்பரத்துக்கு வராங்களே, அதுல சொல்லட்டுமே நகை வாங்காதீங்க, லேடிஸ் கிட்ட எல்லாம் நகை எல்லாம் வாங்காதீங்க, நகை வாங்குற காசுக்கு இது கொடுங்க, ஒரு ஆஸ்பத்திரி கொடுங்க, ஒரு ஸ்கூல் ஏழை குழந்தை கொடுங்க, அதையே சொல்லல அந்தம்மா, சரவணா ஸ்டோர்ஸ் சும்மாவை நடிச்சு கொடுத்தாங்க, அவங்க காசு வாங்கிட்டு வந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல, அங்க அந்த நியாயத்தை அவங்க பேசட்டும், பேசினவங்க அவங்க, பேசினவர்கள் அவர்கள், முதல்ல அவங்க செய்யட்டும், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இது பண்றோம், இந்துக்களுக்கு நிறைய அவங்கள்லாம் கத்துக் கொடுக்க வேண்டாம், ஏன்னா ராஜராஜர் இந்த காலத்திலேயே ஆதுர சாலை என்று நிறுவினார், அவருடைய தமக்கை குந்தவை பிராட்டியா அது பண்ணாங்க ஃப்ரீ, அதெல்லாம் ஆதுர சாலை தஞ்சா சோழ நாடு முழுக்க பண்ணியிருந்தாங்க ஃப்ரீயா, அது அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க, இவங்க போய் முதல்ல சரித்திரத்தை படித்து விட்டு வந்து பிதற்றும் இவங்க, பள்ளிகள் மருத்துவமனைகள் கட்ட வேணான்றீங்களா எப்படி, எனக்கு அதுதான் என்னுடைய கேள்வி,
இருக்கு ஏற்கனவே, கோயில்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க, மேனேஜ்மெண்ட் கொடுத்துருங்க, நாங்களே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃப்ரீ கட்டுறோன்றோமே, எங்ககிட்ட இல்லாத நாங்க எப்படி கட்ட முடியும்? கவர்மெண்ட் தானே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அம்மாக்கு போய் சொல்லுங்க, கோயில்கள் இந்துக்களிடத்தில் இல்லை, அரசாங்கம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களோட பழைய பூர்வீக முஸ்லிமே அவங்களோட வழிபாட்டு தலைமைனா ஃப்ரீயா இருக்குது, அவங்க கிட்ட இண்டிபெண்டா இருக்குது. இந்துக்களின் வழிபாட்டு தலைமை எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல, அரசாங்கம் தான் நடத்துகிறது. அதெல்லாம் நாங்க எப்படி நடத்துவோம்? கோயில எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க தான் சொல்லிருப்போமே. எங்க டெல்லி ஆலய வழிபடுவோர் சங்கம் மேனிபெஸ்டோலயே நாங்க அதை சொல்லியிருக்கோம், கோயில்களை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் என்ன, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃப்ரீ நடத்துறோம். எல்லா இந்து குழந்தைகளுக்கும் மெடிக்கல் காலேஜோ என்ஜினியரிங் காலேஜ் எதை படிக்கிறதோ அந்த இந்து குழந்தை ஃப்ரீயாவே கொடுக்குறோன்றோம். அதை விட என்ன வேணும் அவங்களுக்கு சொல்லுங்க. இதையும் நாங்க சொல்லிட்டோம், என்னது அந்த அம்மா வேணா அது கோரிக்கை விடுங்க நியாயமா. அவங்கள வேணா அவங்க இன்ஃபுளுன்ஸ யூஸ் பண்ணி எடப்பாடியா இருக்கட்டியோ இல்ல கோர்ட்லயே சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய அந்த ஃபேமிலியே கோர்ட்ல கேஸ் போட்டு இந்துக்கள் வழிபாட்டு தலங்களை அவர்களிடமே கொடுத்து விடுங்கள். மடாதிபதிகள் ஆதீனங்கள் இந்துக்களிடம் அவர்கள் இந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு நாங்க அண்டர்டேக்கிங்கே நாங்க வேணா கொடுக்குறோம். அந்த அம்மா வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேணா அவங்க மீதி பேர்கிட்ட போய் சொல்லட்டும், தாஜ்மஹால பார்க்க போகாதீங்க, கேட் என்ட்ரி பாஸ்ல அது காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க, தாஜ்மஹால போய் பார்க்காதீங்க, அஜ்மீர் தர்கா போகாதீங்க, இதுக்கெல்லாம் போகாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஏழை குழந்தைங்க படிப்பு போதவங்கன்னு அந்த அம்மா சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எஸ், சமீப காலமாக திரைத்துறை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்திற்கு எதிராக ரொம்ப வந்து எதிரான சில விஷயங்களை திரைத்துறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க வந்து அவங்க குற்றச்சாட்டுனா பொய்யின் அர்த்தம், நிதர்சனம் உண்மையை தான் பேசுகிறோம். அவங்க என்ன இப்போ அவங்க பேசாதேன்றீங்களா? அப்போ அவங்கள சொல்ல சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி பேசல, எங்களுக்கு பதிலா பொய் நியூஸ் போட்டாங்க. உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க, மீடியாலாம் பொய்யா எங்க நியூஸ் போட்டுச்சு, நாங்க இந்த மாதிரி பேசவே இல்ல, இந்து மதத்தை நாங்கள் பேசவில்லை அப்படின்னுட்டு அவங்க எல்லாரையும் சொல்ல சொல்லுங்க. The ball is in your court then. அப்போ மீடியா தான் பொய் சொல்லுது, பொய்யா பரப்பிட்டாங்கன்னு நாங்க திருப்பி அவங்கதான் உங்க வேலைதான் திருப்பி போடுவாங்க. அவங்க இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. நன்றி உமானந்தன் மேடம், நன்றி. நன்றிப்பா.